ஐயா உங்கள்ட்ட பெரிய மன்னிப்பு கேட்கறப்ப மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் பல செய்திகள் உங்களை நம்ப வேண்டும் என்று இட்லி சாப்பிட்டாங்க தட்டி சாப்பிட ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் போயிருப்போம் வந்திருப்போம், ஆனால் உண்மையிலே தோழர்களே யாருமே பார்க்கல. சத்தியமாக என் பிள்ளைகள் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பணும். நாங்கள்லாம் அம்மாவனால் அமைச்சராக்கப்பட்டு அதே மருத்துவமனையில் 75 நாள் இருந்தோம். நாங்கள் எங்களை போன்றவர்களெல்லாம் அழைத்து அம்மா பேசி அந்த தெய்வத்தை நோய்க்கு மருந்து கொடுக்காமல் கொண்டு போய் மருத்துவமனையை படுக்கிறாங்க. அவங்க எப்படி அவங்களுக்கு என்னென்ன வைத்தியம் நடந்தது நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம், அதையும் உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லி இப்போ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலாம் சொல்லிட்டாங்க. ஒரு டீ கடை கிராமம் எங்கே போனாலும் இருந்தாலும் நீங்கள் இந்த கொலகார குடும்பத்துக்கு நீங்கள்லாம் இப்படி பண்ணக்கூடாது ஆதரவு. அதுக்கு நான் முதலில் சீனிவாசன் தான் ஜெயிலுக்கு போவார், அதை பதில் சொன்ன நான் என்ன ஜெயிலுக்கு போகிறது, பார்வையாளர்கள் போய் போனதுக்கு தான் ஜெயிலுக்கு போகணுமா, எல்லாம் இப்படி முட்டாளாக இருக்கீங்களே இந்த கை தட்டுறீங்க, இதெல்லாம் நாங்கள் என்ன காசு கொடுத்தா கூட கை தட்ட சொல்கிறோம், வீடியோலாம் இருக்குன்றாங்க, இது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, போடு காமிங்க எங்களுக்கு சேர்ந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் உண்மையாக தான் ஆமாங்கன்ற முதலமைச்சராகின்ற மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணை வைத்திருக்கிறார்கள். அரசு நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு விசாரணைக்குரிய தெரியும், மகனம் சுட்டி வச்சிட்டோம். எனவே சரி பின்ன தலையெழுத்துப்படி நடக்கட்டும்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு கேட்டோம். இன்றைக்கு இதே தேதியில் தான் அம்மா அவர்கள் அங்கே அப்போ சென்னை அப்போலோ மருத்துவமனையிலே உடல் நலம் பெற்று உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலே சேர்கிறார். சரியாக 12 மாதம் ஆகும், 75 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே அங்கே போய் பார்க்குறோம். அந்த தெய்வத்தை நோய்க்கு மருந்து கொடுக்காமல் கொண்டு போய் மருத்துவமனையை படுக்கிறாங்க. ஐயா உங்கள்ட்ட பெரிய மன்னிப்பு கேட்குறப்ப மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் பல செய்திகள் உங்களை நம்ப வேண்டும் என்று இட்லி சாப்பிட்டாங்க தட்டி சாப்பிட ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் போயிருப்போம் வந்திருப்போம், ஆனால் உண்மையிலே தோழர்களே யாருமே பார்க்கல, இதுதான் உண்மை. அவன் பார்த்தா இவன் பார்த்தான்னு டெய்லி சொல்கிறதெல்லாம் போய். சத்தியமாக என் பிள்ளைகள் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பணும். நாங்கள்லாம் அம்மாவனால் அமைச்சராக்கப்பட்டு அதே மருத்துவமனையில் 75 நாள் இருந்தோம். நாங்கள் எங்களை போன்றவர்களெல்லாம் அழைத்து அம்மா பேசி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் திட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இடையில் திருப்பரங்குன்றம் தேர்தல், நம்முடைய கரூர் தஞ்சாவூர் 3 தேர்தல் வருது, என்னால் கையெழுத்து போட முடியாத சூழ்நிலை, நான் ரேகை வச்சு என்னுடைய நம்முடைய வேட்புமனை ரெட்டைலைக்கு நான் கொடுத்துருக்குறேன், எல்லோரும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலை போய் பாருங்கன்னு எங்களையெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. அன்னைக்கு அப்படி பேசினீங்களே, இது வடிவேலு வாய், அந்த வாய், இது இந்த வாயிலெலாம் போடுறாங்க. உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைய நிலை அன்றைக்கு இருந்த சூழ்நிலை நீங்கள் என்னை பார்க்கணும். என்னங்க அந்த இவர் நரேந்திர மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வர வேண்டும், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு, எங்களை அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அருண்ஜேட்லி நிதியமைச்சர், அமித்ஷா அந்த கட்சியுடைய தலைவர், 2 பேரும் வராங்க, வெங்கையா நாயுடு வர்றார், எல்லாரும் வராங்க, எல்லாரும் வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் பிரதாப் ரெட்டின்னு முதலாளி இருக்கார், அவர் ரூமில் உட்காந்துக்க வேண்டிய, நாங்களும் அவர் சுற்றி உட்காந்துக்க வேண்டியது, என்ன மாதிரி புதுசாக அம்மா நல்லா இருக்காங்க, சரி நல்லா இருக்காங்க, நம்ம ஒரு அம்மா தான் போவாங்க, சின்னம் சசிகலா அம்மா தான் போவாங்க, இவங்கெல்லாம் போவாங்க, நம்ம அவங்க வீட்டு குடும்பத்தார்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது, யாராவது பார்த்துறான்னு சொன்னாக்கா அவரை எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, அவரை நம்ம விசாரிக்கலாம். என்னன்னா அப்படி வைத்துக்கிட்டு அப்புறம் நம்ம கவர்னர் இந்த ஆட்சியை காப்பாற்றக்குள்ள முதல் தளபதி சாசனத்தில் இருக்கிற தளபதி கவர்னர் அவர், இவங்க எல்லாருமே வரல, ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மையாருடைய மகன் ராகுல் காந்தி இருக்கிற அத்தனை கட்சியுமே வந்துட்டாங்க, நம்ம திமுக தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க, யாருக்கும் அந்த மாடி வரைக்கும் தான், அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு சேர்ல உட்காந்து வந்துட வேண்டியதுதான், என்னன்னாக்கா அவங்க தொத்து நோயின்றாங்க. ஆஸ்பத்திரியில் நர்ஸுகள் டாக்டர்கள் வரும்போது அவங்களுக்கு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இப்போ எழுத்தில் எஸ் அப்படின்னு சசிகலா வந்து வர சொல்லுங்கள், அவளை விட்டு எனக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அம்மா வந்து அந்த சோறுகளை ஊட்டி அப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இது ஒரு பொய்யான தகவலுங்கிறது உங்களுக்கு சொல்கிறாங்க. விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு வீடியோலாம் இருக்குன்றாங்க, இது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, போடு காமிங்க எங்களுக்கு சேர்ந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் உண்மையாக தான் ஆமாங்கன்ற, இல்லைன்னா பதில் சொல்ல வேண்டியவங்க டாக்டர்கள் உங்களை போன்றவர்கள் ஏன் மறைக்கணும்,
அம்மா எங்களுடைய சந்தேகம் என்னன்னா இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், அம்மா யாராவது பார்த்து விட்டால் என்ன நடக்கு, என்ன நடந்திருக்கு, தான் எப்படி கொல்லப்படுகிறோம் என்ற செய்தியை சொல்லுவார்கள் என்று நினைச்சு தான் யாரையும் காட்டாமல் வச்சுருக்காங்க. இது எங்களுடைய சந்தேகம். பெண்களுக்கும் மற்றவங்களுக்கும் அம்மா இப்படி போயிட்டாங்களேன்னு நினைப்பாங்க, அதனால் உடல் தேறி வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. புகைப்படம் எடுக்காதீர்கள், ஆனால் எடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. அவங்களுடைய வீடியோ படம், அவங்க சிகிச்சை செய்யும் போது எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப வருதுனாக்கா எல்லாம் போட்டு காமிக்க போகிறாங்க. இப்போ அவர் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது. அப்போலோ மருத்துவனுடைய சேர்மன் மிக தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு நோயாளி விரும்பாவிட்டால் அவருடைய புகைப்படம் நாங்கள் எடுக்கக்கூடாது, மருத்துவ ரகசியங்களை நாங்கள் சொல்லக்கூடாது, பல ரகசியங்கள் இருக்கும். ஆனாலும் நீங்கள் இப்போ கோர்ட்டு கேட்டிங்கன்னா அந்த மருத்துவங்கள் தினசரி நாங்கள் என்ன பண்ணோம் அதை உங்களுக்கு குறிப்பிட்டு காமிக்கிறோம். அவங்க எப்படி அவங்களுக்கு என்னென்ன வைத்தியம் நடந்தது நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம், அதையும் உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலாம் சொல்லிட்டாங்க. அம்மா இறந்ததற்கு பிறகு அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அமைச்சர்கள். நாங்கள் எல்லாம் எங்களை எல்லாம் கூட்டு போய் காமிக்கிறாங்க. ஒரு சாதாரண வார்டு பயந்து ஒரு அஞ்சு பேர் அம்மா கட்டுறது அந்த தலைவலி வைக்கிறது இதெல்லாம் இறந்ததற்கு பிறகு சடங்குகளை காட்டுறாங்க. அதை 75 நாளுக்கு முன்பு காட்டியிருந்தால் பேசியிருந்தால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கலாம்ல. இதைத்தான் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகி செல்வது என்று சொன்னதை நாங்களும் அங்கீகரித்து அதற்கு ஆட்சி என்கிற முறையில் முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணை வைத்திருக்கிறார்கள். அரசு நின்று கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு விசாரணை குறையில் தெரியும். உண்மை அது அவருக்கு உண்மையிலே அவர் அந்த மாதிரி இறக்கிறார் என்று சொன்னால் ஏன் அவரை யார் பார்க்க விடலை? இதுக்குடைய கேள்வி, இதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நான் முதலில் சீனிவாசன் தான் ஜெயிலுக்கு போவார் அது பதில் சொன்ன. நான் என்ன ஜெயிலுக்கு போகிறது? பார்வையாளர்கள் போய் போனதுக்கு அதான் ஜெயிலுக்கு போகணுமா? என்ன இது சந்தேகப்படுறோம்? இல்லைன்னா இல்லைன்ட்டு போங்க, இருக்குதா என்று நாங்களும் சேர்ந்து சொல்கிறோம். எதற்கான அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் கட்சி உண்மைகள் வெளியே தெரிந்தால் அசிங்கம் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உண்மையை அன்றைய பேச முடியவில்லை. சூழ்நிலை எங்கெல்லாம் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அம்மா திடீரென்று ஒரு நாள் இறக்கிறார்கள். அடக்க முடிந்தது, எல்லாமே முடிந்தது, நடந்தது. அந்த 10 நாள் 15 நாள் முடிந்ததற்கு பிறகு கட்சிக்கு யாராவது தலைமை தாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 31 வருட காலம் அவரோடு இருந்த நாங்கள் சின்னம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்களை நீங்கள் பொதுச்செயலாளர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அம்மாவோடு இருந்தவர்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், தொண்டர்களுடைய நினைவுகள் நினைவாற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு புரியும், எனவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள்லாம் சொன்னோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பொதுச்செயலாளர் பதவியேற்றாங்க. ஒரு மாதம் 2 மாதத்திற்கு பிறகு அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அப்போ முதலமைச்சராக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது என்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு டெல்லியில் நடந்த அந்த வழக்கின் மூலமாக அவர்கள் பெங்களூர் அந்த தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவர் சிறையில் செல்கிறார்கள். உடனடியாக துணை பொதுச்செயலாளராக திரு தினகரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நாங்கள் எல்லோரும் இருந்தோம். அன்றைக்கு நாங்கள் சொன்னது, அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, இந்த கட்சி எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த குழப்பமும் வரக்கூடாது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா கொண்டு வந்த இயக்கம் அப்படியே அதே போல் வளர வேண்டும், நமக்குள் சண்டை வேண்டாம் என்று சொல்லி நாங்கள்லாம் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்ட பிரச்சனை. திடீரென்று ஒரு நாள் மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், நான் இந்த கட்சியிலிருந்து விலகுகிறேன், அம்மாவின் மரணத்தில் மரணம் இருக்கிறது என்று சொல்லி அவர் வெளியேறுகின்ற பொழுது ஒரு பிளவு ஏற்படுகிறது. அது எல்லோருக்குமே தெரியும். பார்க்கின்ற பொழுது வெளியே வந்து மக்களை நாங்கள்லாம் பேசும் பொழுது மக்கள் எங்களிடம் சொல்லாமல் பல விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். நாங்கள் அந்த அன்றைக்கு அவர்கள் மக்களுக்கு என்ன நினைக்கிறதுன்னு வெளியே கேட்கின்ற பொழுது அவருடைய ஆழ் மனதில் தெரிந்தது. எல்லா இடத்துலையும் கேட்டாங்க, ஏப்பா நாங்கள்லாம் தெய்வமாக ஏற்றுக்கிட்டு இருந்த அம்மாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனீங்க, சண்டால் அப்பாவிகளை 75 நாளில் குணமாக காமிக்கிறீங்களே, கொண்டு வந்து கடவுளுக்கு அடுக்கமாக அப்படி கொண்டு விட்டீங்களே அப்படின்னு கேட்கறது எல்லா ஊர்லேயும் கேட்டாங்க. நாங்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் நாங்கள் போய் பஞ்சாயத்து பேசி உங்களுக்கு சார்பில் போய் பேசணும், எடுபடலை. உண்மை உண்மைதான், பொய் பொய்மை தான் என்பதை தெரிந்து சாதாரண ஒரு டீ கடை கிராமம் எங்கே போனாலும் இருந்தாலும் நீங்கள்
இந்த குலக்கார குடும்பத்துக்கு நீங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது ஆதரவு, எல்லாம் இப்படி முட்டாளாக இருக்கீங்களே இந்த கை தட்டுறீங்க. இதெல்லாம் நாங்கள் என்ன காசு கொடுத்தா கூட கை தட்ட சொல்கிறோம், நீங்கள் தான் பார்த்துக்கணும். மக்களுடைய எண்ணம் என்னங்கிறது இதுதான், நாங்கள் போனவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். எனவே அந்த ஆயுதத்தை மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் எடுத்து மரணம் மரணத்தில் எங்களுக்கு உண்மை புரிய வேண்டும், ஒரு உண்மை தெரிஞ்சாங்கன்னு சொல்லுவார்ல பாரதி ராஜா படத்தில் முதல் மரியாதையில் அந்த மாதிரி. அப்போ நாங்களும் சரிப்பா மக்கள் மனது இப்படி இருக்கு, எனவே நாங்களும் உங்களோடு சேர்கிறோம், நீங்கள் பிரிஞ்சு போகாதீங்க, வாங்க நம்மெல்லாம் ஒன்றா சேருவோம்னு சொல்லும்போது 3 மாதம் 4 மாதம் ஆயிரும் முடிவு. அந்த பொதுச்செயலாளர் இருந்த திருமதி சசிகலா அவர்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்குள் ஒரு தலைமையை உருவாக்கி இந்த ஆட்சியை கட்சியை நடத்துவோம் என்று நாங்கள் முடிவெடுத்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்களை போன்றவர்களாக உட்கார்ந்து எல்லோரும் கை கொடுத்து இனிமேல் அண்ணன் தம்பிகள் நாம் பிரிந்ததை ஒன்று சேர்ப்போம், இரட்டலை முடக்கியதை ஒன்று சேர்ப்போம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுறோம். இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று அம்மா இருந்த அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது, அந்த இடைத்தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று நாங்களெல்லாம் தலைமைக் கழகத்தில் உட்கார்ந்து பேசுகிறோம். திடீர்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் எங்களிடம் சொல்கிறார், நேற்றைக்கு சின்னம்மாவை பார்த்தேன் பெங்களூரில், என்னையே வேட்பாளர் நிற்க சொல்கிறார், அப்போ தான் வெற்றி பெற முடியும்னு சொல்கிறாங்க, நிற்கணுமா வேணாமான்னு கேட்கலாம், நிற்கிறேங்க நீங்கள்லாம் வேலை பாருங்கள் வணக்கம்னு போயிட்டார். நாங்கள் பேசிட்டோம், எப்பா இப்போ அம்மா இருக்க நிலையில் இந்த குடும்பத்துக்கே எதிர்ப்பாக இருக்கு, இவங்களை போய் நிற்கிறதுக்கு உண்மையான தொண்டனை நிறுத்தி வெற்றி பெற்றால் தான் இப்போ நல்லது அப்படின்னு நாங்கள்லாம் பேசுகிறதுக்குள்ள இல்லைங்க சின்னம்மா சொல்லிட்டாங்க, இது 100க்கு 100 உண்மை இதுதான் அவர் சொன்னது. அப்புறம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, அவர் துணை பொதுச்செயலாளர் ஒரு பொதுச்செயலாளர் அறிவித்து நாங்களே மகனம் சூட்டி வச்சிட்டோம். எனவே சரி பின்ன தலையெழுத்துப்படி நடக்கட்டும்னு நாங்களும் எல்லாம் சேர்ந்து ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டு அந்த ஆர்கே நகர் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்துக்கிட்டு பார்த்தா இப்போ இவங்க போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம தோழர் முத்துவேலு, பாண்டியன், திரவியம், துறைப்பாண்டி, சீனா தங்க எல்லோரும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தலைவர்கள் படம் இருக்குது, எல்லோரும் படம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு கதாநாயகியாக விழாவின் அந்த நிகழ்ச்சியின் நாயகியாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் நாங்கள் சின்னம்மா என்று அன்போடு அழைத்த திருமதி சசிகலா படத்தை போட வேணாங்கிறார். யார்? டிடிவி தினகரன் அவர்கள். என்னங்க நீங்கள் உங்களுக்கு சித்தி அவங்க, அவங்க படத்தை போடலன்னு நாமளே ஒதுக்கின மாதிரி ஆகிறாதா? உங்களுக்கு தெரியாதுங்க மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்க, சத்தியம் இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நடந்த உண்மை. அவர் சித்தி அவங்க அக்கா மகன் நிற்கிறார் தேர்தலில், இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா படத்தை போட வேணாங்கிறார். பல பேச்சுகள் பேசுகிறார், மேடையில் பேசுகிறாரு, டிவியில் பேசுகிறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தா ஒரு நியாயமான அரசியல் பதில் சொல்ல ஏதேதோ கதை விடுறாரு. அவர் என் காலில் விழுந்தாரு, அவர் காலில் விழுந்தாருன்னா ஒரு மரியாதைக்கு இப்போ பெரியவங்க சின்னவங்க பார்க்காம ஒரு மரியாதை அன்புல காலில் எல்லாம் விழுகிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, கல்யாணம் வீட்டுக்கு போனால் ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அது மாதிரி இது ஒரு அது மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார். நான் சொல்லுவதெல்லாம் அன்றைக்கு பொதுச் செயலாளராக நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் படத்தை டிடிவி தினகரன் அவர்கள் ஏன் போடவில்லை? இதுவரை விளக்கம் சொல்லியிருக்காரா? அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு என்ன வேணாலும் எங்களை குறை சொல்லட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆக அவர் மனசாட்சியை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை 1.5 கோடி மக்கள் அதிமுக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது எந்த வகை நியாயம் தோழர்களே? நிரபராதம் நீதிபதியாக இருக்கின்ற நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும், இதைத்தான் நாங்கள் சொன்னோம்.